நான் ஜெயில இருக்கும் போதும் வரல, இப்ப வெள்ளம் வந்ததுக்கு அப்புறமும் வரல. இனி நான் யாருக்காக உயிர் வாழணும்? கண்மணி நிறுத்து! கண்மணி நிறுத்து! என்னடா என்ன விட்டுட்டு நீ மட்டும் தனியா குடிக்க பாக்குறியா? எனக்கும் கொஞ்சம் கூட இதெல்லாம் கூல்றீங்க சார்? எல்லாருக்கும் குடுத்துட்டு குடிக்க விஷம்டா. சாக போறேன். சாக போறியா? என்னவோ சைதாப்பேட்டைக்கு போற மாதிரி சொல்லி நிக்கிற. இரு இரு, நான் சின்னமணிய கூட்டு வரேன். அது வரைக்கும் நான் என்ன பண்றது? ஆட்டுக்கறி வாங்கி வறுவல் பண்ணு. என்னமா புரிய அமல் பேசி நிக்கிற? பழைய விஷயத்த நினைச்சு பாரு. நீ எங்கடா பிறந்த? சும்மா இந்த எரும் மாடு பிறந்ததை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கண்மணியோட பிறந்த நாள், அவளை பத்தி ஏதாவது பேசுங்க. கண்மணி ஒரு அனுங்காப்பிடாரி, பய புத்தி சொந்த புத்தியும் கிடையாது. வாயாடி லோசம் மானம் சூடு சோன எதுவுமே கிடையாது. டேய், அந்த பொண்ண பத்தி கேட்டா உன் கேரக்டர் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அவளை பத்தி தான் சொல்றேன். வெளிநாடு செங்கல்பட்டுல ரோடு போற வேலை கூப்பிட்டா வெளிநாடு நினைச்சு வீட்டுல இருந்துட்டான். இந்த கொண்டைகிட்ட என்ன பேச்சு? பிறந்த நாள் கொண்டாடுங்க. அதுக்காக தான் உங்க எல்லாம் கூப்பிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்தா அவ இனி முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். புள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? ஒரு பொட்டல கெஞ்சா வாங்கி கொடு, டம் கட்டி அடிச்சாள்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ஏன்டா ஒரு பொண்ணு கூட்டு வந்து போனால அதுவும் கெட்ட பழகலாம் கத்தாரிங்க? சின்னமணி, எங்க ஐயாவே எடுத்து பேசுறியா? நீ ஹாப்பி பர்த்டே பாடத்தான் வந்த, ஒழுங்கா பாடிட்டு போடா. டேய் நொடி முள்ளு, நீ கெடிகாரத்துக்குள்ள இருக்கிற மணிய வேணா மாத்தலாம், ஆனா இந்த சின்னமணிய மாத்த முடியாது. டேய் நொடி முள்ளு, இந்த ஊர்லயே ஹாப்பி பர்த்டே ஃபுல்லா பாடத்தான் ஒருத்தன் தான், ஒழுங்கா பாடிட்டு போ. சின்னமணி, இப்ப பாட போறியா இல்லையா? நான் பாட மாட்டேன். சின்னமணி, நீ பாடலனாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு ஒரு வணக்கமாவது சொல்றா. வணக்கம் தானே, நைட்டு 8 மணி நியூஸ்ல சொல்லுவாங்க, அப்ப பாத்துக்குங்கடா. 8 மணிக்கு பாக்க முடியலன்னா? பாக்க முடியலன்னா 11 மணிக்கு மறுபடியும் நியூஸ் போடுவான், அப்ப பாருங்கடா. 11 மணிக்கும் பாக்க முடியலன்னா? 11 மணிக்கும் சின்னமணி, அவன் வீட்டுல டிவியே இல்ல, நீ கூட கூட பதில் சொல்லுக்கிறிய. என்னது டிவியா இல்லையா? ஏண்டா மோதல சொல்லி தொலைக்க வேண்டியதான? போடா. சின்னமணி குயில் நாம் போறேன் தேடி, இங்கே உன் ஜோடி இல்லாம கேட்டாக்கா பதிலும் சொல்லாம குக்கு என கூவரே நடி. கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சொல்லு நீ. டே பழனிசாமி, இந்த மாதிரி பிளஸர் இந்தியாவிலே 2 பேர்ட்டதான்டா இருக்கு. ஒண்ணு என்கிட்ட, இன்னொன்னு மைசூர் மகாராஜா. இன்னைக்கு அந்த பொறுக்கி என்ன செஞ்சோம் தெரியுமா? ஊருக்குள்ள எத்தனையோ பொறுக்கிங்க இருக்காங்க, இன்க்ளூடிங் யுவர் ஃபாதர். நீ எந்த பொறுக்கிய சொல்ற? அதான் தாடி, அந்த சின்னமணி இன்னைக்கு அவன பாட்டு பாடி கலாட்டம் பண்ணான், அவன் எப்படியாவது பழி வாங்கி ஆகணும். அதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. நம்ம சின்னமணியும் பாப்பாயும் ஒரே ரூம்ல அடைச்சு வச்சுட்டு இந்த ஊர் ஜனங்களை எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு சின்னமணி பாப்பா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா அப்படின்னு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துடலாம். எப்படி அருஞ்சனா? அப்படி பண்ணா இந்த ஊரே என்ன பார்த்து கை கூட்டி சிரிக்கண்டா. அதுவும் இல்லாம இந்த கேப்ல அவன் ஏதாவது சிலுமிசம் பண்ணிட்டான்னா என்ன யாரும் அப்பான்னு சொல்ல மாட்டாங்க, வேற ஏதாவது சொல்லுவாங்க. கொஞ்சம் ரெண்டு பேரும் வாய முடிறீங்களா? நான் சொல்ற மாதிரி செய்யலாம். அந்த சின்னமணி கிட்ட நான் பாட்டு கத்துக்கணும். என்னமா சொல்ற? உங்ககிட்ட போட்டு போட்டு பாட்டு பாட முடியாம கேபி சுந்தரம்மாள் பாட்டு பாடுறத நிறுத்திட்டாங்க, நீ போய் அவங்ககிட்ட பாட்டு கத்துக்கணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது டாடி. நான் அவன்கிட்ட பாட்டு கத்துக்கணும், அதுக்கு அவன் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கணும். அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. பண்றேன். ஒரு தயிர்காரி முறவாசல் செய்யறவன், ஒரு கீரைக்காரி, ஒரு குப்பைக்காரி கூட வரமாட்டான். இந்த கொப்பரை தலைக்கு இந்த பொண்ணு எல்லாம் உனக்கு கேக்குதா? மாமா கண்மணி,
பதமாவன பத்தி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சின்ன வயசு நானே நினைக்கல, நாடி நரம்புல ஆடி அடங்குற வயசுல உனக்கு நினைப்பு. சும்மா சின்னமணி, கண்மணி உங்க அப்ப கோவில சாப்பாடு போடுறாரா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் சாப்பாட்டு கூப்பிட வரல, சங்கீதம் கத்துக்க வந்திருக்கேன். சங்கீதம் கத்துக்கிற மூஞ்ச, அதுக்கெல்லாம் காலங்காத்தால ஆத்துல வந்து கழுத்தழுவு தண்ணில நின்னுக்குன்னு கண்ணு மூடிக்கணும். அதுக்கப்புறம் நாங்க வந்து பார்த்து சங்கீதத்தை கத்து தருவோம். இவர் மட்டும் எனக்கு சங்கீதம் கத்து தரேன்னு சொல்லட்டும், இப்பவே ஆத்து தண்ணியில நிக்கிறேன். ஏய், இவனுக்கு பேச்ச கேட்டு ஆத்துலகத்துல இறங்கிட போற, நீ குளிக்கிறத பார்த்து இவனுக்கு ஐடியா பண்றானுங்க. யாரும் ஒருத்தர் உங்ககிட்ட தெரியாது தெரியும். அதனாலதான் நான் உங்களை நம்பி வந்திருக்கேன். அப்படியா? இந்த ஊர்ல திமிர் பிடிச்ச நீதானே, எனக்கும் தெரியும். ஒரு நிமிஷம் இரு, தோ வர. ஏந்துறா லுங்கி வாங்கினே, இது வரைக்கும் கட்டிருக்கியா? ட்ரௌசரோட சுத்துற உனதுல லுங்கி போலா. என்னடி பாக்குற, விரிச்ச லுங்கிய நடுரோட்ல உட்காந்து பாடு, அப்பதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். நீ பாடுறத வச்சு உனக்கு சங்கீதம் கத்து கொடுக்கலாமா இல்ல வேணாமான்னு நான் முடிவு பண்றேன். தெரியுதாங்களோ அதே லுங்கிய மடிச்சு கட்டிக்கிட்டு நாளைக்கு என்ன பொண்ணு ஒரு மரியாதை போயிருந்தா திரும்ப ரெண்டு மாசம் ஆகும், அது இங்க நிக்கலான்றியா? அறிவு கட்டவனு போய் காலிங் பெல்லடா. காலிங் பெல் ஆடுறானா? உன்னை யாரா காண்டு பாச கை விட சொன்னது? பொண்ணு பாக்கறதுல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காம்பா, வந்து நில்றாங்க. எங்கடா கூட்டமா வந்திருக்கீங்க? பொண்ணு பாக்க வரேன்னு தெரியல, கதவை மூடி வச்ச. கதவை திறந்து வச்சா தெருவுல போற கண்டம்னா எங்கெல்லாம் வீட்டுல அதான் மூடி வச்ச. யாரும் பார்த்து நாயின்ற அவர் நாயின ஒன்னையா சொன்னாரு? ஏன்டா செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணிக்கிற? தெருவுல போற நாய சொன்னாரு. இவனுங்களாம் நம்ம வீடு தேடி எதுக்காக வந்திருக்கானுங்க? கேக்குறேன், எதுக்காக வந்தீங்க? ஏண்டா உங்களை காது சேவடா, எத்தனை தடவை சொல்றது? பொண்ணு பார்க்க தானே வந்திருக்கோம். எந்த பொண்ணு? அஞ்சாவது பொண்ணு. எனக்கு இருந்தது ஒரே பொண்ணு, அஞ்சாவது பொண்ணு. தெரியுதுல, அந்த பொண்ணதான் பாக்க வந்திருக்கோம். சுண்டலிக்கு சுடிதார் கேக்குதா? சுண்டலி வந்து எப்படா உங்க சுடிதார் கேட்டது? பொண்ணு குடுக்க முடியுமா முடியாத மட்டும் சொல்லி, இந்த பழமொழி எல்லாம் பேசாத. என் பொண்ண உன்ன மாதிரி அண்ணன் காவடிக்கா? ஏண்டா இதுக்காக திருத்தணி போய் நாங்க சந்தன காவடி எடுத்துட்டு வர முடியும்? சின்னமணி பாயம்ரா, உண்மையிலே அந்த பொண்ணு உன்ன பொண்ணு பார்க்க வர சொல்லிச்சா இல்லையா? நீங்க கேக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த பொண்ணு என்ன கண்டிப்பா வர சொல்லுச்சு. அப்படியா? ஒரு நிமிஷம் கண்மணி, கண்மணி. சின்னமணி, நீ சொன்னது உண்மைதான், அந்த பொண்ணு புடவை கட்டி நிக்குது. டேய், பொண்ணுன்னா புடவைதான் கட்டிப்பா, பின்ன உன்னையா கட்டிப்பா? அதுக்காக இவன் சொல்றதுல உண்மையாயிடுமா? கண்மணி, நீதான் இவங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னியா?
ஆமா டாடி, அன்னைக்கு என்ன பார்த்து நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு கேட்டான், அதனால வீட்டுக்கு வா நான் புடவையில இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பொண்ணு பார்க்க வந்தான். தெரியுமா நீ செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன்டா. ரெண்டுமே ஒண்ணுதான்டா. அவ கான்வென்ட்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சா, நான் கார்பரேஷன் ஸ்கூல்ல ரெண்டாம் கிளாஸ் படிச்சேன். இதை ஏன்டா பிரிச்சு பேசுறீங்க? உனக்கு என் பொண்ணுக்கு ஒத்து வராது, விழப்படா. அதை என் கண்மணி சொல்லட்டும். செருப்பு கை அச்சிடுறீங்களா? ஒண்ணு போக வர சொன்னதும் இல்லாம எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டியா? மாவல உண்மை காலையில இருந்து கேட்டுட்டு இருக்கோம், வாய திறக்காம கல்லூலி மங்க மாதிரி நின்னுட்டு இருக்கான் பாருங்க. ஏண்டா காலில இருந்து பிராத பத்தியடா கேள்வி கேட்டீங்க? சிம்ரன் மறுபடியும் நடிக்க வருவாங்களா? ஸ்ரீபிரியா எப்படி ஒல்லியானாங்க? இந்த மாதிரிலாம் கேட்ட அப்புறம் நான் பதில் சொல்ல முடியும்? என்ன இருந்தாலும் வயசுக்கு வந்து என் பொண்ண கை நீட்டு அடிச்சது ரொம்ப தப்பு. பொண்ணு கை நீட்டு அடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லடா, ஏன்னா நான் இந்த மண்ணுல பிறந்தவன். மண்ணுல பிறந்தவன் நீ என்னடா மண் புழுவா? என்னடா பஞ்சாயத்துல ஒரு பஞ்சு டயலாக் பேச விட மாட்டீங்க? அவன் தனியா புலம்புறதுலேயும் தெரியல, அவன் தான் என் பொண்ண கை நீட்டு அடிச்சிருக்கான். என்ன சத்தம் என் வீடு உள்ளவர்களுக்கு கேட்டுச்சு. அது நான் அடிச்சதாலும் அந்த சத்தம் இல்லடா. அப்ப என் பொண்ணு உன்ன கை நீட்டு அடிச்சாங்கறியா? என்னையா பேசுறீங்க? நம்ம அம்மணி ஒரு கொசுவ கூட கை நீட்டி அடிக்காது, ஒரு ஆம்பளைய அதுவும் சின்ன மணிய கை நீட்டி அடிக்குமா? சின்னமணி நம்ம டீமுக்கு அசிங்கம், நான் தான் அச்சன் ஒத்துக்கோ, இல்லன்னா நான் அச்சன் போய் ஒத்துக்கிறேன். இது நீ அடிச்சனு ஒத்துக்கீங்க? பாருங்க எல்லாரும் முன்னாடியே சொல்றேன், அந்த பொண்ணு அடிச்சது சின்ன மணியில நான் தான். என்ன அந்த சாட்டு? பஞ்சாயத்துல உண்மைய ஒத்துக்கிட்டா அடிப்பான்னு தெரிஞ்சு மூடிட்டு நின்ன. நீ என்ன பெரிய கட்ட பொம்மனுக்கு பேர மாதிரி வந்து வீரவாசனம் பேசுறேன்? இதுக்கப்புறமா என்கிட்ட வச்சுக்கிட்ட இவனுக்கு விழுந்த அடி உனக்கு விழும். ஜாக்கிரதா கண்மணி. ஒரு நிமிஷம், கணக்கு வாஜார் வீட்டு கோழி முட்டை போடுதுன்றதுக்காக நம்ம வாத்தியார குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா கோழிக்கு முட்டை தான் போட தெரியும், பாவம் மூணு நாள் போட தெரியாது. அந்த மாதிரி தாண்டி நீயும், உனக்கு திமிரும் ராங்கி தனமும் தான் தெரியும், ஆனா எனக்கு மூணு முடிச்சு போட தெரியும். அப்படியா? அப்ப பக்கத்து வீட்டுக்கு போ, அங்கதான் ராமன் ஒருத்தன் குடுத்தனும் இருக்கான். நீங்க 1000 சொன்னாலும் நீங்க தானே எனக்கு புருஷன். அப்ப 1001 சொன்னா எதிர் வீட்டுக்காரன் புருஷன் ஆயிடுவானா? பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறான், பின்னாடி வீட்டுக்காரர் இருக்கான், அதெல்லாம் விட்டுட்டு ஏன் எதிர் வீட்டுக்காரன்ற? ஏன்னா எதிர் வீட்டுல நீ குடுத்துனுற, அதனால தான் சொன்ன மாதிரி. சின்னமணி எனக்கு ஞாபகத்துக்கு வருது, பொண்ணுன்னா பேயா இறங்கன்னு சொல்லுவாங்க, நீ இறங்க கூடாதாப்பா. இறங்கறதுக்கு நான் பரணமலை ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கேன், கீழே தான் தான் நிக்கிறேன். இங்க பாரு புள்ள, ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு தாலி கட்ட, அத சாக்க வச்சுட்டு இங்க வரவேல வச்சுக்காத. ஏன் சின்னமணி ஆத்திர அவசரத்துக்கு தாலி கட்டினிய? ஆத்திர அவசரத்துக்கு பாத்ரூம் கட்ட கூடாதா? அப்படியே கட்டி வச்சாலும் பாத்ரூம்லோட நீ போற, 8 வயசு குழந்தை மாதிரி இன்னும் பாயில தான்டா போயிட்டு இருக்கிற. போதும் நிறுத்துங்க, உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு கட்டின புடவையோட வந்திருக்கேன். தயவு செஞ்சு ஏத்துக்கங்க. ஏன் கட்டின பொடியோட வந்த? கட்டாத பொடவை எவ்வளவு வீரம் இருக்குது, அத 4 கவர்ல போட்டு எத்தனை வேண்டித்தானே? எதுக்குடா பிளாஸ்டிக் ஆனு போட்டு பைட்டி வாங்கலாம்னு பாக்குறியா? ஏம்புல உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, போனா போக வேண்டியதானே? ஏமா சின்னமணி எவ்வளவு சொல்லுது, உனக்கு சூடு சொரண எதுவும் இல்ல. சின்னமணி இவகிட்ட இப்படி எல்லாம் சொன்ன கேட்க மாட்டான், அவ கைத்த புச்சி தள்ளு. பாக்கலையே? சின்னமணி நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என் பொண்ண இன்னொரு தள்ளி காட்டா. இப்ப பாத்துக்கலாம் இன்ஸ்பெக்டர், உங்க முன்னாடி என் பொண்ண எப்படி குடும்பப்படுத்துறானு? ஏண்டா ஒரு பொண்ண குடும்பப்படுத்துறது பெரிய தப்பு, அதுவும் ஒரு போலீஸ்கார முன்னாடியே குடும்பப்படுத்துறியா? உங்களெல்லாம் என்ன பண்றேன் பார். இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர், நான் வேடிக்கை பார்க்க வந்தேன், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏண்டா ஒரு பொம்பளை புள்ளி இப்படி இம்சா பண்றேன்னு நான் எவ்வளவோ சொன்னேன், அப்படி சொல்லி கூட இவன் கேட்கல. கழுத்த பூச்சி தள்ளுறான், இவனை இட்டுன்னு போயிடு. சும்மா அந்த
வந்தவனை சொரிஞ்சு விட்ட கதையா, நாங்க கம்முதெல்லாம் நின்னுந்தேன், நீ தாண்டா தள்ளி விடு, அதுவும் கழுத்து பிடிச்சு தள்ளு, இப்படி எல்லாம் இடிச்சு தள்ளு, இப்ப உல்டாவா பேசலாம் இன்ஸ்பெக்டர், இவன் போய் சொல்றான் நம்பாதீங்க, சொல்லுங்க. It's your blunder to rely upon some third person's complaint. பத்திய சின்னமணி, உன் பொண்டாட்டி கிட்ட இன்ஸ்பெக்டர் இங்கிலீஷ்ல பேசி கரெக்ட் பண்றாரு. அதே மாதிரி தான் டீ காரம் பொண்டாட்டிய ஒருத்தன் இங்கிலீஷ்ல பேசி கரெக்ட் பண்ணிட்டான். உற்றாத இன்ஸ்பெக்டர் கரெக்ட் பண்றதா இருந்தா தமிழ்ல பேசி கரெக்ட் பண்ணுங்க, ஏன்னா அவ ஒரு தமிழ் பொண்ணு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க இன்ஸ்பெக்டர், தமிழ்ன்றது சாப்பாடு மாதிரி, ஆனா இங்கிலீஷ்ன்றது சைடிஸ் மாதிரி. சைடிஸ மாதிரி அலகுன்னு சாப்பிட முடியாது, அத மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நீங்க போயிட்டு வாங்க. துண்டு முட்டி வந்திருக்க. வீட்டுல யாரு? யார் நீங்க? எங்க உன் புருஷன்? அது அவர் வெளில போயிருக்காரு. வெளியே போயிருக்கானா? யாரா நீ? கால தாம்பயிர் கட்டிட்டு அவுத்துட்டு எருமான மாதிரி தேச்சு தேச்சிட்டு இங்க வந்து நிக்கிற. நீதான் சின்னமணியா? இவனை பார்த்தா உசில மணி மாதிரியா தெரியுது. இவன் தான் சின்னமணி. நான் உன் கூட சண்டை போட வந்திருக்கேன். நீ பிரச்சனை பண்ண வந்திருக்க, ஆனா அதுக்கு இந்த இடம் சரியான இடம் இல்ல. வா, வேற இடத்துக்கு போலாம். ரெடியா மச்சி? இந்த இடம் உனக்கு ஓகே தானே? இல்லடா, இந்த இடத்துல மாடு சாணி போடுறது. உன் டிரெஸ் அழுக்கானா தெரியாது, என் டிரெஸ்ல பழிர்னு தெரியும். வா, வேற இடத்துக்கு போலாம். டேய், இந்த இடம் வேணா அந்த இடம் வேணான்னு பத்து பாஞ்சு இடத்து கூட்டின்னு போயிட்டியாடா. டேய், இந்த இடத்துல சண்டை போடலாம்டா, இந்த இடம் நல்லா இருக்குடா. டேய், அறிவு இருக்கா? இந்த இடத்துல நாய் தான் சண்டை போடும். நம்ம சண்டை போட்டா நம்ம சண்டைக்கே அது அவமானடா. வா, மனுஷனுக்கு சண்டை போற இடத்துக்கு போலாம். டேய், இங்க சண்டை போடலாம், அங்க சண்டை போடலான்னு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன இப்படி சுத்த வச்சியடா. டேய், காலெல்லாம் எனக்கு நோவுறா, சொல்றத கேள்றா, இங்க சண்டை போடலாம்டா. டேய், நானா ரியல் எஸ்டேட்டா வச்சுக்கிறேன் உன்னை சுத்தி சுத்தி இடம் காட்டுறதுக்கு. எனக்கு கூட என்னமோ நல்லா சுத்தமா இருக்குது, இங்கே வேணா சண்டை. டேய், துணுமுட்டி துணுமுட்டி, அட பாவி, நடந்தே செத்து போயிட்டியா? சபாஷ் மாப்பிள, சபாஷ். உன்னை என்னமோ நினைச்ச ஒரு பெரிய வீரனை அடிச்சு சாச்சிட்டல்ல, நீ தான் என் உண்மையான வீரன். உன்னை நான் மாப்பிள்ளைய ஏத்துக்கிறேன். வா ராஜா, வா. டாடி, நோ டாடி, ப்ளீஸ் டாடி, நோ டாடி, டாடி, நோ டாடி, டாடி, ப்ளீஸ் டாடி, நோ டாடி, ப்ளீஸ் டாடி, நோ டாடி, டாடி, ப்ளீஸ் டாடி, நோ டாடி. ஏண்டி மம்முட்டி எடுத்த மண்டை கொத்தனே? ஏன் அடிச்சனா? எங்க அப்பா மட்டும் வேலையில உங்களை குத்திருந்தா என் தாலுக்கு என்ன இருக்கும்? அடி பாவி, ஏதோ அவன் பில்டப்புக்காக சூழ திரும்பின்னு பேசுனா, கடைசியா கோட்டு மாட்டிச்சு ஜிம்பிட்டு இருந்தான். அது தெரியாம மம்முட்டி எடுத்து அவனை சாவடிச்சிட்டியா? இனி இந்த மாமியார் விட்டு வர முடியாது, ஸ்ட்ரைட்டா அந்த மாமியார் விட்டு தான் போ, ஜெயிலுக்கு தான். சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? இன்னும் ஏதோ ஜம்மு காஷ்மீர் போற மாதிரி வரட்டுங்களான்ற, ஜெயிலுக்கு தான் நான் கிளம்பு.